இருந்தாலும் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஹாப்பி மாவை பற்றி நம்ம சொன்னோம்னா வந்துட்டு எல்லா வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவும் கேட்டுப்பாங்க. அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் வந்து எனக்கு அதை சூப்பராக செஞ்சு தரணும். ஓகே செஞ்சிருவோமா? முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல அடுப்பு பற்ற வைக்கணும். முதலில் அடுப்பை பற்ற வைக்க வேண்டுமா? ஓகே, அடுப்பை பற்ற வச்சாச்சு, அடுப்பை பற்ற வச்சாச்சு, அடுப்பு மேலே வந்துட்டு ஒரு பேனையும் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் பாயில் பண்ணி ரெடியாக இருக்கும். ஓகே, ஆனால் அவங்கவுங்க வீட்டில் செஞ்சும் போது ரைஸ் பாயில் பண்ணிட்டு வைக்கணும். ஃபர்ஸ்ட் ரைஸ் பாயில் பண்ணி வச்ச பின்னா ஓகே, ரைஸை வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் கேரட் பீன்ஸ், ஒரு கேரட் பீன்ஸ் வெட்டி பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சு, பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் ரெண்டும் வந்து மூணு வந்து நம்மளுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் வெட்டி ரெடி பண்ணி வைக்கணும். வெங்காயத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் கொஞ்சம் வெட்டி வைக்கணும். ஓ, டேஸ்ட்டுக்காக ஒரு வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம பண்ண போறோம். எதை வச்சு பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் மசாலா வச்சு பண்ண போறோம் இல்லையா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஆயில ஆட் பண்ணியாச்சு, ஆயில் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஆனியன் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் ஆனியன், லைட் ஆனியன். ஓகே, ஆயில் ஆட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஆயில் போட்டுருக்கோம் நம்ம? ஒரு 10 கிராம்ஸ் இல்லை 15 கிராம்ஸ். 10 கிராம்ஸ் இல்லைனா 15 கிராம்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் பாயில் பண்ண வெஜிடபிள். ஓகே, பாயில் பண்ண பாயில் வெஜிடபிள். ஆமாம், பாயில் வெஜிடபிள். ஓகே, கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டோம். ஆனியன் கொஞ்சம் லைட்டாக சாட்டஸ் சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு பாயில்டு வெஜிடபிள்ஸை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அதை லைட்டாக அப்படியே சாட்டே பண்ணிக்கிறோம் இல்லையா. சரி செஃப், இந்த ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ் மசாலா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓ, ஹேப்பி வந்து நம்ம வீட்டில் வந்து அவங்கவுங்க ஃப்ரைட் ரைஸ் செய்யறதே ஆசைப்படுவாங்க. அதுக்காக இதை ஒரு பேக்கெட்டை எடுத்துகிட்டு ஒரு கடையில் வந்து கிடைக்குது. அழகாக நம்ம கடையில் எடுத்து போய் ஒரு பேக்கெட் இல்லை 2 பேக்கெட் எடுத்தேன். ஸ்பெஷல் கெஸ்ட் யார் வர்றாங்களா அவங்கள வந்து செஞ்சு கொடுக்குறது ஒரு ஆசை வந்தாங்கன்னா வச்சுக்கோம், செஞ்சு செஞ்சு கொடுக்கலாம். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து கேப்சிகம் கொஞ்சம் லைட் யூஸ் பண்ணணும், டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வந்துட்டு கேப்சிகம் லைட்டாக ஆட் பண்ணுறோம். சரி, நான் ஹாப்பி மா பத்தி கேட்ட உடனே நம்ம கபில் கார்த்தி வந்து ஒரு கவிதை மாதிரியே சொன்னாரு, ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை போய் நீங்க கடையில வாங்குங்க, வாங்கிட்டு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் வந்தாங்கன்னா கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க, அதை வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, லைட்டா ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இல்லையா. ரைஸ் போட்டுட்டோம், ரைஸை போட்டாச்சா? ரைஸ் போட்டாச்சு. ஓகே, ரைஸ் போட்ட போனா லைட்டா கொஞ்சம் ஷார்டஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, ரைஸ் போட்ட உடனே அந்த ரைஸையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்டஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, கொஞ்சம் ஷார்டே பண்றோம் அதை. ஓகே, ஓகே. என்ன இதில் எல்லாமே வந்துட்டு இருக்குது, ஒரு ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே, அந்த மசாலா தேவையான விஷயம் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் இந்த பேக்கெட்டை வாங்கி அந்த ரைஸில் வந்து நம்ம கடைசியாக ஃபைனலாக ஆட் பண்ணால் போதும், எக்ஸ்ட்ராடினரியாக வந்துட்டு ஒரு ஸ்மெல் இப்போ கொடுக்குது. கலரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு ஆசைப்படும் இல்லையா, அதை வீட்லேயே அந்த டேஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஹாப்பிமா ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பார்த்துருமா? சரி, ஓகே. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை வச்சு எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்றது அப்படின்னு போய் வச்சு நான் ரீகேப் பார்த்துட்டு வாங்க. கனம்பா 1/2 கிலோ, இஞ்சி சிறு துண்டு, பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், 10 கறிவேப்பிலை, தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, தனியா தூள் 1 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 1 தேக்கரண்டி, தக்காளி 2, தேங்காய் விழுது 2 தேக்கரண்டி, மிளகு தூள் சிறிதளவு, சோம்பு சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு. குக்கிங் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான எனக்கு ஃபார்ச்சூன் சன்லைட் ட்ரீட்மெண்ட் சன்ஃபிளவர் டிஷ்க்காக நான் யூஸ் பண்றேன். இந்த எண்ணெயை டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்றோம். இப்போ என்கிட்ட இருக்க இந்த சின்ன வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நான் சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்க, இந்த சாம்பார் வெங்காயத்தை வந்து நான் ஃபஸ்ட் நான் கட் பண்ண போறேன். ஜஸ்ட் லைட்டாக ரஃபாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு வந்து கொஞ்சம் சோம்பு போட போகிறேன். சோம்பு போட்ட பிறகு இந்த குருமா சர்வ் பண்ண போகிறேன். என்ன ஆட் பண்ணிருக்கோம்ல, இந்த சோம்பு போட்ட உடனே நல்லா தாளிச்சு நல்லா வர டைமில் கொஞ்சோண்டு இஞ்சி பச்சை மிளகா பேசிக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் இஞ்சி,
இந்த எண்ணெயில் தாளிப்பு நம்ம சோம்பு போட்ட பிறகு ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி தான் ஆட் பண்ணோம். அந்த இஞ்சி அந்த எண்ணெயில் வதங்கும் போது உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு சோம்பு போட்ட உடனே இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். மற்ற எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணவே இல்லை. அதனால தான் ஃபஸ்ட்டு இஞ்சியை போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை டைரெக்டாக இந்த பேனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ தனியா பவுடர் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சில்லி போடுற எந்த அளவுக்கு கம்மியாக போடணுமோ அந்த அளவுக்கு கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஜஸ்ட் லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன். தனியா போடுற ஆனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் தண்ணி வந்து இனிஷியலாக அந்த மசாலா போட்ட உடனே தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு மசாலா தனியாக குக் பண்ணுவோம் தவிர அந்த வெங்காயத்தோட அந்த மசாலா ரெடி ஆகாது. அதனால தான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தோட அந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். வதக்கி முடிச்ச பிறகு தான் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. தண்ணி ஆட் பண்ணவே கொஞ்சம் லைட்டாக இந்த கிரேவி மாதிரியே ரெடி ஆகும். அந்த டைமில் என்ன பண்ணால் என்கிட்ட இருக்க இந்த தக்காளி ஃப்ரெஷ் தக்காளி பார்த்தீங்களா, இந்த தக்காளி ஒரு பீஸ் எடுத்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன். சும்மா இல்லை, ஜஸ்ட் லைட்டாக ரஃபாக கட் பண்ணலாம் போதும். 1/2 இல்லை 1/4 கட் பண்ணி போடலாம். நான் 1/3 கட் பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு தக்காளியில் வெஜ்ஜஸ் 3 நம்பர்ஸ் இதில் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட். இந்த தேங்காய் பேஸ்ட்னால் வெறும் தேங்காய் இல்லை, கொஞ்சம் கசகசா, அதுக்கப்புறம் முந்திரி பேஸ்ட். இது ரெண்டுத்தையும் போட்டு ஒன்றா வச்சுருக்கேன். அதாவது தேங்காய் வந்து 2 ஸ்பூன் அளவுனா ஒரு 4 முந்திரி, கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு கசகசா, ஊற வச்ச கசகசாவோ இதில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணுறேங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி இந்த மசாலா ரெடி ஆனோடனே நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் சால்ட் தேவையான அளவுக்கு நல்லா அப்படி நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா அப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி ஆட் பண்ணலாம். இந்த கடம்பும் மிளகு குருமா வந்து ஃபஸ்ட்டு நல்லா அப்படி வதக்கணும். மிளகுனாவே வந்து நான் டேரெக்டாக நீங்கள் நினச்சிருப்பீங்க, எல்லாருமே நல்லா ஸ்பெஷலாக ஒரு பவுடர் வறுத்து பவுடர் மசாலா பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணி பண்ண போகிறோம் எல்லாம் அடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு அப்படி எதுவுமே இல்லை. வெறும் பேசிக்கான குருமா எப்படி பண்ணுறேன் அதே மாதிரி. ஆனால் அந்த இன்க்ரீடியன்ஸை எந்த டைமில் எப்போ போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேஸில் தான் நான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன். வீட்டில் குருமா பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றே ஆட் பண்ணி தண்ணியில் கொதிக்க விடுவாங்க. ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நான் எல்லா மசாலா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் குருமா ரெடி பண்ணுறேன். ஒரு கொதி வந்தனே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட இருக்க இந்த கடமை இருக்குது பார்த்திங்களா, அந்த கடமை இதில் போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணனே அந்த கொதி கொதிக்க அந்த பச்சை வாசனை தேங்காயோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்குவிட் இருக்குது பார்த்திங்களா, இந்த கடமை வந்து நான் டைரெக்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்க கடமும் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கப்புறம் மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூளை வந்து நான் டைரெக்டாக மிக்ஸியில் அரைக்கவே இல்லை. நல்லா ஃப்ளேவர் வேணும்னா உங்களுக்கு அந்த டைமில் என்ன பண்ணால், ஒரு சின்ன ஃபேனில் முழு மிளகை நல்லா வறுத்துருங்க. ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த தூளை வந்து பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த கடமோ மிளகு குருமா ரெடி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணால் நல்லா நினைக்கிறேன். அதை கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக பேசிக்காக செமி கிரேவி ப்ரிப்ரேஷனில் இதை கம்ப்ளீட் பண்ணால் அந்த குருமா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த குருமா கொதிச்சு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ் எப்படி பண்ணுறது ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாம். செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு இஞ்சி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் தனியா தூள் மிளகாய் தூள் தண்ணி தக்காளி தேங்காய் விழுது உப்பு கடம்பா கொத்தமல்லி சேர்த்து இறக்கினால் கடம்பா மிளகு குருமா தயார்.